हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டுருக்கோம். ராசிபலன் ஆன்மீக தகவல், உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். வெளிநாட்டில் ஒரு தடவை நான் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அம்மா வந்தாங்க. வந்து சார், ரொம்ப பார்க்குறதுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாதவாளாக வந்தான். இந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்குது. அவங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது, சார் பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குது, அவங்களோட செய்தி கேட்டல்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிட்ருக்கார், அடித்து படியிலேருந்து தள்ளி விட்டுருக்கார். அப்படி தள்ளி விட்டோன்னா அந்த குழந்தை வயிற்றுலையே இதாகிடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவள் ரொம்ப கஷ்டமாகிடுது. என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, இப்போ இது ரெண்டாவது குழந்தை. இந்த குழந்தை இப்படி ஆனதுலேருந்தும் அந்த அடி வாங்கினதுலேருந்தும் அந்த பய உணர்வுலேருந்து அவள் வெளியில் வரல. ரெண்டாவது குழந்தை போயிடுது பார்த்திலா அப்படிங்கிற அந்த எண்ணங்களை அவளை ரொம்ப தாக்கி எடுத்து பார்த்துட்டேன்னா அவள் எதுவுமே நல்ல உடை உடுத்த மாட்டாள், ஏதோ வாழ்ந்து ஏதோ இருப்பாள். அவள் சம்பாத்தியமும் கிடையாது, வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப சிரமப்பட்டு இருந்தா பார்க்க வந்தா, சார் என்னுடைய தம்பி தான் என்னை பார்த்து கவனிச்சுப்பான், இப்போ அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுத்து. கரெக்டு, அவள் வீட்டில் சொல்கிறா எத்தனை நாள் நீ உன்னுடைய சகோதரியை பார்த்துட்டுருப்பேன், உன்னை கவனிச்சுக்க வேண்டாமா, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஒரு நேரம் அவள் வீட்டில் நான் சாப்பிட்றது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கறது, என்னடா என் லைஃப்பை இப்படி கொண்டு வந்துட்டியடா ஆண்டவான்னு சொல்லி நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், நான் இதை பற்றி கேட்குறது தான் உங்ககிட்ட வந்தேன்னு என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், கோச்சுக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நார்மல் அஸ்ட்ராலஜர் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். உன்னோடய லைஃப்பில் நீ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, புதியுகத்தில் பார்க்கும்போது மகேஷ்வரி ஏதாவது ஒரு நல்லது எனக்கு சொல்லுவார், அந்த வழிபாட்டை நான் தொடர்ந்து பண்ண நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கேளு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுது, இதெல்லாம் உங்களுடைய கர்மா, இப்படி அனுபவிக்க வேண்டியதுன்னு. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் வந்திருக்கிற நேரத்தில் குரு பார்வை இருக்குது, குரு பார்த்தால் கோடி நன்மை, அந்த பார்வை இருக்குது, நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த அம்மாவுக்கு உடம்பு பார்த்தலாம் ரொம்ப முடியல, இதெல்லாம் கேட்குறதுக்கே மனசில்லை அவளுக்கு, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குதுன்னு அந்த தெரிந்து கொள்கிறதுக்கே அவள் விருப்பப்பட்டாலே தவிர அடுத்தது என்னங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அவளுக்கு அதை பற்றி தெரிய வர்றதுக்கு நான் போயிட்டு ரெண்டாவது சிட்டிங் வாங்க, மூணாவது சிட்டிங் வாங்க, மூணாவது சிட்டிங் வந்தேன். மூணாவது சிட்டிங் வரும்போது அவளுக்கு சொன்னேன், பாருமா இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து விடுபடுறதுக்கு இதுதான் வழி, இந்த பூஜை புனஸ்காரங்க. அந்த அம்மா சொன்னால், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்கிட்ட காசே கிடையாது, நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைம்மா, இந்த 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 வழிபாட்டு முறைகள் நீங்கள் பண்ணுங்க வீட்டில். தம்பி வீட்டில் இருக்கேன் சார், தப்பே கிடையாது, மனசுக்குள்ளே பண்ணு, வீட்டில் சின்ன சின்ன லிங்கங்களை வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தேன். அவள் அதை தொடர்ந்து பண்ணினா, எப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து சொல்லக்கூடிய மந்திரங்களையும் அவள் தொடர்ந்து பண்ணுவாள். இப்படி தொடர்ந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஒரு டெய்லரிங் ஷாப்பில் போய் தைச்சு கொடுத்துட்டு வர்றதுக்கு முதல்ல போனான். ஆட்டோமேட்டிக் மிஷினில் முதல்ல அதை பண்ண ஆரம்பித்தேன், ஏன்னா இந்த மாதிரி கேட்குற மாதிரி டெய்லரிங் தெரியும். சரி, எதுக்கு வீட்டில் இருக்கோம், கொஞ்ச நாளில் ஒருத்தரோட உதவியோட ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கினா, இப்படி தொடர்ந்து இப்படி 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 பண்ணி 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 கிட்டத்தட்ட பார்த்துட்டேலாம் அஞ்சுலேருந்து 20 பேருக்கு இப்போ வேலை கொடுக்குறான். அந்தம்மா வந்து என்கிட்ட சொன்னான், சார் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, நான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன், நான் வரும்போது எப்படி வந்தேன் பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப அழகாக நல்ல ட்ரெஸ் சென்ஸோட நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திண்டு எனக்காக வாழக்கூடாது சார், என் குழந்தைக்காக நான் வாழ்ந்தாகணும், இந்த சமுதாயத்தை ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம், நாளைக்கு என்னை வச்சு அவனை இட போட்டுறக்கூடாது, நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா ஸ்கூலில் படிக்கிறான். அந்த மாதிரி இடையில நான் வெளிநாடு போகும்போது பார்க்கும்போது இந்த செய்தியை நான் தெரிவித்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் இதுதான் கஷ்டம்னு சொல்கிறதில்ல, இதிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சின்னு சொல்லி, இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் வழிகாட்டுதலாக இருக்குங்கிற உண்மையான சில செய்திகளை சொல்லணும்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம். இது அத்தனையும் புதியுகத்துக்கு சாரும்னு சொல்லி. சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம்.
13/7/2019 ஸ்ரீவிகார் இவரிடம் ஆணி மாதம் 28 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் 7 பின்பு கேட்டை இன்றைய திதி துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டேன்னா ஒரு நாள் ஆரம்பிக்கிறது இன்றைய சூரிய உதயத்திலேருந்து நாளைய சூரிய உதயம் வரைக்கும் இருக்குது அதாவது இன்றைக்கி காலையில் விடிஞ்சிருக்கு பார்த்தினா 3:14 நாளைக்கு விடிய காத்தால 3:25 வரைக்கும் உங்களுக்கு துவாதசி இருக்குது ஆனால் இந்த விடிய காத்தால 3:14 வரைக்கும் என்ன இருந்திருக்குன்னா ஏகாதசி இருந்திருக்கு ஏகாதசி நிறைய பேர் விரதங்கள் இருப்பாள் இந்த விரதங்கள் இருக்கிறவாளுக்கு விடிய காத்தால் இன்றைக்கி விடிய காத்தால 3:14 வரைக்கும் இருந்திருக்கு வைஷ்ணவ ஏகாதசின்னு இதை கொண்டு சொல்கிறது உண்டு சரி இன்றைக்கி விடிஞ்சதுக்கப்புறம் துவாதசியில் மகாலட்சுமியை வணங்குறதுக்கு உண்டான விசேஷமான திதி துவாதசி மகாலட்சுமியை வணங்குறதுக்கு உண்டான விசேஷமான திதி இன்றைக்கி கருட தரிசனம் ரொம்ப விசேஷம் கருட தரிசனம் பார்க்குறவாளுக்கு ரொம்ப அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்திருந்தும் அனுஷ நட்சத்திரம் 7:00 வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் கேட்ட நட்சத்திரம் வருது ஆக சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகாபெரிவாளுடைய சிறப்பான நட்சத்திரம் ஆக இன்றைய தினத்தில் அனுஷ வழிபாடு பண்ணுறவ அனுஷ வழிபாடு பண்ணுறதும் அதே சமயத்தில் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறதும் கிருஷ்ண நாமத்தை சொல்கிறதும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதுக்கும் சனிக்கிழமை சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே பக்திமயமான நாள் நமக்கு நல்ல காரியம் நிறையா நடக்கும் பொழுது இறைவனுடைய துணை கண்டிப்பாக இருக்கணும் நேரம் சரியில்லாத போது இறைவனுடைய துணை ரொம்ப நிறையா இருக்கணும் அது மாதிரி ரெண்டுக்குமே நமக்கு இறைவனுடைய துணை இருந்தால் அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவாள் பரணி கிருத்திய நட்சத்திரத்திற்கோ முக்கியமான முடிவுகள் எதுவும் இருக்க வேண்டாம் யாராவது உதவி செய்ய போகும்போது இவாள்கிட்ட என்ன இந்த உதவியில் இவாளுக்கு நல்லதா கெட்டதா இவங்க பிரச்சனையில் மாட்டிருக்கா அந்த பிரச்சனையில் இவங்கக்கிட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உதவி செய்யணும் அஸ்வின் நட்சத்திரத்திற்கு ஆளுக்கு முன்னேற்றம் உண்டு உடல் ரீதியான உபாதைகள் சரியாயிடும் ஆரோக்கியங்கள் கூடி வரும் வயசானவாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களே இந்த தினத்தில் அருமையான நாள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் அரசு உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அரசு உத்தியோகம் உண்டு ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கடன் எதிர்பார்த்தவா ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு கடன் வந்து தீரும் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில பொருட்களை எங்கேயும் கொண்டு போகும்போது கவனக்குறைவால் அப்படியே விட்டுடுவேன் அதனால் கவனத்தை அந்த பொருட்கள் மீது கவனம் செலுத்தி அதை பத்திரமாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா இது நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டால் போதும் நிறையா பேர் வீட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சகோதர சகோதரிகளை சட்டுன்னு பேசிடுறது கோபப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் இப்படி பேசப்படாது நம்ம பெரியவங்களை முடிஞ்ச வரைக்கும் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நேரம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி நேயர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் நிறைய விஷயங்களில் எல்லாரும் உங்களை பார்த்து நகைச்சுவை பண்ணவா கேளியாக பேசினவா இன்றைக்கி பார்த்து பா இந்த அளவுக்கு வந்துட்டால யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே ஜெயிப்பீங்க உங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் உண்டு கிரானைட் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு ஆர்ட்ஸ் ஸ்கூல் பரதநாட்டியம் பாட்டு இசை ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறவாளுக்கு நல்ல பின்னாட்களில் நல்ல சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும் மிதுனராசி என்பவர்கள் குழந்தைகள் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 3 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப வேக வேகமாக செய்வேன் நான் இன்றைக்கி ரொம்ப யோசித்து பார்த்து கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்புறம் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இருந்தாலும் சமயோஜித யோசனையின் மூலமாக எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்வேன் 4 பேருக்கு கொடுத்த வேலையை பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம்
வா பண்ணக்கூடிய வேலைகளில் உங்களுடைய பேரை சேர்த்து பேர் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் உண்டு. இந்த ஏரியாவில் நான் தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்கிறவாள்லாம் உங்களை ஆதரிப்பேன். இந்த ஃப்ளாட்டில் நான் தான் எடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், அங்கே இருக்கிறவாள்லாம் ஆதரிப்பேன். இந்த தொழிலில் நான் தான் எடுத்து முன்னிறுத்துகிறேன், இப்போ அந்த தொழிலில் எல்லோரும் உங்களை ஆதரிப்பான். இந்த மாதிரி இன்றைக்கி ஆதரவுகள் ஜாஸ்தியாக வரும். இந்த தினத்தில் நினைச்ச காரியங்கள் கைகூட கடகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு சிம்மராசி என்பர்கள். உற்சாகமான நாள், பல்வேறு விஷயங்கள் நீங்கள் மட்டும் ஜெயித்தா பத்தாது, மற்றவாளும் ஜெயிக்கணும், நம்ம கூட வேலை செய்கிறவாலும் ஜெயிக்கணும், வேலைக்கு இருக்கிறவாலும் ஜெயிக்கணும்னு சொல்லி ஊக்குவிச்சு 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 அடுத்தடுத்த நிலைக்கு வந்துடுவேல். விடாமுயற்சி வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். சில முயற்சிகள், சில பேர் தடங்கள் பண்ணுவா, இருப்பினும் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்கள் வைராக்கியத்துடன் செயல்பட்டு காரிய வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில நேரங்கள் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் போயிடும், மனசில் தைரியங்கள் கூடிய நம்ம சாதிச்சிடலாம்ங்கிற ஒரு எண்ணம். எதேனும் உடல் உபாதைகள் இருந்தால் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். இப்போ டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம்னா பார்க்குறவாளே சங்கூச்சப்படுவான்னு சொல்லிட்டு அதை விட்டுவிடுவேன். வேலைகளில் ஏற்பட்ட தடைகள் போயிடும், எதிரிகள் குறைவாக, நகைக்கடை வச்சுட்டுருக்குறவா, நகை பண்ணி கொடுத்துட்டுருக்குறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இனிமேல் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு கன்னிராசிக்குண்டான அற்புத வழிபாடு. குலாராசினியர்கள் நல்ல நல்ல செயல்கள்லாம் புரிவில், சத்காரியம்னு சொல்லுவேன், நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நல்ல நாள். சில நேரம் ஏற்பட்ட நிறைய தடைகள்லாம் போயிடும், மனசில் நிம்மதிகள் கூடிவிடும். நிறைய விஷயங்களில் உங்களை எதிர்த்து போட்டு விட்டு அவங்கள விட்டு விலகிடுவான், உங்களுக்கு எதிர்த்து வேலை செஞ்சவா அவங்கள விட்டு விலகி போயிடுவான், அவளுக்கு உண்டான பிரச்சனைகளே பெருசாக இருந்துருக்கும். இறைவன் உங்கள் கூடையே இருந்து பல காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான என் 4, நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விச்சிராசி என்பர்களே முந்தையெல்லாம் எந்த காரியத்தை சட்டு சட்டுன்னு பண்ணுவேன், இப்போ அப்படி இல்லை, யோசிச்சு 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 தான் பல காரியத்தை பண்ணுவேன். இந்த தடங்கள் போட்டு தடங்கள் போட்டுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துன்னு இருக்கும், திருஷ்டிகள் படவே படாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி யோசித்து பல காரியங்களை அற்புதமாக செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. படித்தவாளுக்கு மேலும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரும், கூடி வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்கள் சட்டுன்னு வேகமாக ஒரு சில காரியத்தை பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு காரியம் நம்ம இழுத்துட்டு போகுதுன்னா அதை பண்ணவே படாது. அதை பார்த்து நிதானமாக பெரியவங்கள்கிட்ட கேட்டு பண்ணுறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. தனுராசி என்பர்களே நல்ல நல்ல நண்பர்களை நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அவர்கள் மூலமான தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் மூலமான சில நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே சில முயற்சி செய்த விஷயங்கள்லாம் ஒன்று அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெல்ல வெள்ளமாக தெரிஞ்சிடும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு கைகூடும். முதலீட்டாளர்கள், அதாவது உங்களுடைய முதலீட்டாளர்கள், உங்களுடைய தொழிலுக்குண்டான முதலீடு பண்ணுறவாளுக்குண்டான உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்களே மகிழ்ச்சிகரமான நாள். ஸ்கூல் சம்மந்தமாக டியூஷன் வச்சுருக்கோம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, பொட்டிக் வச்சுருக்கோம், பியூட்டிஷியனாக இருந்துருக்குறவா, யோகா மாஸ்டராக இருந்துருக்குவா, ஜிம் வச்சுருக்கிறவங்களுக்கு, டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஆர்ட் தேஞ்சூர் ஆர்ட்லாம் பண்ணிட்டுருக்கோம், அமோகமான பலன்கள் உண்டு. மகராசி என்பவர்கள் எப்பவுமே ஒரு காரியத்தை எடுத்து அது முடிகிற வரைக்கும் அதோடய சிந்தனைகளே இருந்துருப்பான். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சிந்தனைகள், குழந்தைக்கும்
தாய்க்கும் இருந்த வேறுபாடான கருத்துக்கள்லாம் மாறி ஒன்றா மாறும். சில நேரம் யாருக்காக இதை முயற்சி பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னோடய குழந்தைக்கான எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு வெற்றியை தர, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். ஒன்பது நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசி நேர்களே, நினச்ச காரியங்கள் வெற்றியாகும், தடைகள் இருந்ததெல்லாம் போயிடும், மனசில் நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரும், கட்டடம் கட்டின்னு இருக்கோம் பாதியில் நின்றுடுத்துருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு முயற்சி பண்ணவாளுக்கு திருப்பி தொடர்ந்து கட்டிவிடுவேன், தடைகள்லாம் போயிடும், வெற்றிகள் உண்டு, அமோகமான பலன்கள் இருந்துருக்கும், வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடு சாநித்தியம் ஜாஸ்தியாகும், சொந்த பந்தங்கள் சில நேரங்களில் பார்த்துட்டு இவாளுக்கு என்ன சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும், அந்த மாதிரி நடந்துட்டாலும் ஒரு சமயம் பயம் இருந்துருக்கு, இதுலேருந்து ஜெயிச்சு வரணும், யாரோட திருஷ்டியும் படப்படாதுன்னு இருந்துட்டுருப்பேன், நிச்சயம் உங்களுக்கு தெய்வ துணை இருக்குது, காரிய வெற்றியாகும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நாள், சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லுவேன், சில நேரங்கள் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்கும், இதுவும் கடந்து போட்டுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும், அந்த மாதிரி எல்லா காரியங்கள்லையும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு செயல்படுவேல், சில குழப்பமான விஷயம் வேலையா தொழிலா என்ன தொழில் அப்படிங்கிற ஒரு குழப்பமான விஷயத்துக்கு அற்புதமான விடைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவாளுக்கு பணவரவுகள் தேடி வரும், சில நேரம் காணாமல் போன பொருட்கள் திரும்பி கிடைக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது சகல பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான ஒரு அற்புதமான வழிபாடு, எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு சங்காபிஷேக வழிபாடு. இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்காபிஷேகம், சங்குங்கிறது மகாவிஷ்ணு கையில் ஏந்தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள், இயற்கையாக தரக்கூடியது, ஓம்கார நாமம் நிறைந்த இந்த அற்புதமான சங்கு சக்கர வழிபாடு நம்ம ஏற்கனவே ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா சங்காபிஷேகம், இன்றைக்கி எல்லா ஆலயங்கள்லையும் பிரசித்தியாக நடைபெறக்கூடியதாக இருக்குது. சரி, வீட்டில் எப்படி சங்காபிஷேகம் பண்ணுறது, வளம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கணும், அதனோட நுனிபாகம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து இருக்கணும். இந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அந்த ஜலத்தை சங்கில் வச்சு அந்த ஜலத்தை கங்கா மாதாவாக பிரார்த்தனை பண்ணி, கங்கையாக பிரார்த்தனை பண்ணி, நம்ம வீட்டில் விக்கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த விக்கிரகங்களில் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி அபிஷேகம் பண்ணி முடித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளித்து விட்றது. சார், எங்கள் வீட்டில் விக்கிரகம் கிடையாது, ஆனால் நான் சங்கு வச்சுட்டுருக்கேன், என்ன பண்ணுறது? அந்த சங்கை ஜலத்தை நிரப்பி அந்த நுனி வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து இருக்கணும், ரெண்டு புஷ்பத்தை போட்டு அதில் கங்கா மாதாவை நன்னா மனசில் வேண்டிட்டு ஊதுபத்தி கல்பூரம் அந்த சங்குக்கு காண்பித்து, மாவிலை இருந்ததுன்னா மாவிலை, இல்லை வெத்தலை இருந்ததுன்னா வெத்தலை, இல்லைன்னா தர்பை, அதை வச்சு அந்த தீர்த்தத்தை முதல்ல உங்களுக்கு புரோக்ஷணம் பண்ணிக்கணும், வீடு முழுக்க அந்த ஜலத்தை வந்து புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமைகள் உண்டு, அது பூர்ணமான பிராணசக்தி நிறைந்ததாக இருக்கும், அந்த தீர்த்தத்தையும் நம்ம குடிச்சுக்கலாம். அப்படி சங்காபிஷேகம் பண்ண முடிஞ்சவா சங்காபிஷேகம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ண முடியாதவா சங்கில ஜலத்தை நினச்சி அதுக்கு தீபாரநாதம் காமிச்சு அந்த சங்கில இருக்கக்கூடிய ஜலத்தை கங்கா தேவியாக பிரார்த்தனை பண்ணி வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய மாற்றங்களை தரும், எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும், வீடு முழுக்க இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம், அது அப்படியே தொழில் ஸ்தாபனங்கள்லையும் தெளிக்கிறது ரொம்ப விசேஷம். உங்கள் மேலே புரோக்ஷனம் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போகும்பொழுது பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும், எப்பேற்பட்ட நெகட்டிவாக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும்னு சொல்லி இன்னைக்கு சகல காரியம் ஜெயம் தரும் சங்காபிஷேகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகளை நம் நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்துட்டுருக்கோம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் புதியுகம் வழங்கும் இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்வர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.